தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தின் அளவு வினாடிக்கு 30,000 கனஅடியாக அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை 3வது நாளாக நீட்டிப்பு. தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு. வினாடிக்கு 55,500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கூடலூர் பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலத்தின் நடுவே சிக்கியுள்ள மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் ஒரே நாளில் 34 சென்டிமீட்டர் மழை பதிவு. பல இடங்களில் மண் சரிவு, மரங்கள் முறிவு, வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதால் மக்கள் அவதி. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் எதிரொலி. உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நீலகிரி மாவட்டத்தில் மழைக்கால தடுப்பு நடவடிக்கைகளுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள லட்சுமி பவ்யா தண்ணீரு பேட்டி. என்னோட பேசிக் இப்போ இமீடியட் ஃபோக்கஸ் வந்து இது, பிகாஸ் ரெய்னி சீசன்னால. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெயின்ஸ் அது எப்படி மேனேஜ் பண்ணணும், அண்ட் லாஸ்ட் நேற்று ரெட் அலர்ட் இருந்தது டிஸ்ட்ரிக்ட்லான்னு கூட எனக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அதுபடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டு ப்ரிவெண்ட் எனி டேமேஜ் ஆர் அதர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆர் பேசிக் சர்வீசஸ் எதுவும் இன்டரப்ட் ஆகாமல் மக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண வேணும் அதெல்லாமே நாங்கள் இப்போது பார்க்குறோம். அதுதான் இமீடியட் ஃபோக்கஸ். நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் கனமழை தொடர்ந்து பெய்யும் என எதிர்பார்ப்பு. மக்களின் பாதுகாப்பை கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். மேற்கு தொடர்ச்சி மலையில் நீடிக்கும் தொடர் மழையினால் அப்பர் ஆழியார் அணையில் இருந்து 2,500 கனஅடி நீர் வெளியேற்றம். ஆழியார் அணை நீர் மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல். ஆகஸ்ட் மாத இறுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதால் நடவடிக்கை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு. விரைவில் அறிவிப்பு வெளியாக கூடும் என எதிர்பார்ப்பு. சென்னையில் வரும் 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை 55 மின்சார ரயில்கள் ரத்து. தாம்பரம் பணிமனை மறுசீரமைப்பு காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம சாவு குறித்து விசாரிப்பதற்காக கோவை மாவட்ட சிபிசிஐடி போலீசார் நெல்லை வருகை.
சந்தேக நபர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு. அம்மா வழியில் மக்கள் பயணம் என்ற பெயரில் தென்காசியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய சசிகலா. அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியாக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்திக்கிறார். காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்து போக்குவரத்திற்கு இடையூறு. 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிப்பு. ஆடி மாத பிறப்பை ஒட்டி பரமத்தி வேலூர் கபிலர் மலைப்பகுதியில் தேங்காய் சுடும் நிகழ்ச்சி. குழந்தைகளுடன் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நிறுத்தி வைப்பு. கர்நாடக அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து பின்வாங்கினார் முதலமைச்சர் சித்தராமையா. மகாராஷ்டிராவில் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் வரும் அக்டோபர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் மக்களை கவர அறிவிப்புகளை அள்ளி வீசும் சிவசேனா. உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இடையே மறைமுக மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல். மோதல் காரணமாக மாநில பாஜக தலைமையில் விரைவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் உச்சகட்டத்தை எட்டிய பாஜகவினரின் உட்கட்சி மோதல். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று தொண்டர்களை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தில் உட்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் மூத்த தலைவர்களோடு ஆலோசனை நடத்த திட்டம். பஞ்சாபில் மாநில முதலமைச்சர் பல்கலைக்கழக வேந்தராக பதவி வகிக்க முடியாது. ஒப்புதல் அளிக்காமல் மசோதாவை திருப்பி அனுப்பிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கல்வி நிறுவனங்களில் ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவு. இளைஞர்களுக்கு கோடிக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வேண்டுகோள். நீட் தேர்வு குளறுபடிகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. ஏற்கனவே மத்திய அரசு NDA CBIக்கு பல கேள்வி எழுப்பி பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நிலையில் விசாரணை. அக்னி வீரர்களுக்கு காவல்துறை, சுரங்க பாதுகாப்பு பணி உள்ளிட்ட அரசு வேலைகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் ஷைனி அறிவிப்பு. இலங்கையில் T20 மற்றும் ஒருநாள் போட்டியில் விளையாட செல்லும் இந்திய கிரிக்கெட் அணியினை தேர்வு செய்வதில் தொய்வு. தொடரிலிருந்து முன்னணி வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தேர்வுக்குழு கூட்டமும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் சிக்கல். இலங்கையில் ஒருநாள் தொடரை விளையாட உள்ள இந்திய அணியை சூரியகுமார் யாதவ் வழிநடத்த உள்ளதாக தகவல். T20 தொடருக்கான கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்ப்பு. திருப்பூர் அணிக்கு எதிரான TNPL கிரிக்கெட் லீக் போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணி அபார வெற்றி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் TNPL கிரிக்கெட் தொடர். இன்றைய 17th லீக் போட்டியில் சேலம் சேப்பாக்கம் அணிகள் மோதல். திண்டுக்கல்லில் மாநில அளவிலான ஹேண்ட்பால் போட்டி. சுழற்கோப்பை மற்றும் 20,000 ரொக்க பரிசை தட்டிச் சென்றது திண்டுக்கல் அணி.